கடந்த கொஞ்ச நாளாவே அடிக்கடி நாம கேட்டுட்டு இருக்கிற ஒரு வார்த்தை, அதாவது டிவி, நியூஸ் பேப்பர், இப்படி எதை எடுத்தாலும் அதிகமா நம்ம கேட்ட ஒரு வார்த்தை தான் இந்த திராவிட மாடல். இது பாலிடிக்ஸ்ல பேசல மக்களே, திராவிடம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஆக்சுவலி அப்படின்னா என்ன, இந்த கேள்வி பல பேருக்கு இருக்கும். திராவிடம், திராவிடர்கள் இப்படின்னு பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்கிறப்ப அதை பத்தின தேவையான நாலேஜ் கொஞ்சம் அவசியம் தானே. இந்தியாவோட பழங்கால நாகரிகம் எப்படி இருந்தது, இந்த திராவிடம் அப்படின்னா என்ன, திராவிடர்கள் யாரு, திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தை எப்படி உருவாகுச்சு, அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்தது, கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. அதுவும் இப்ப சுட சுட போற டாபிக்கும் இதுக்கும் ரொம்பவே தொடர்பு இருக்கு. அப்போ அத பத்தின விஷயம் நமக்கு தெரிஞ்சா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் தானே. அத பத்தின ஆடியோ தான் இது, திராவிட இந்தியா. வரலாற கொஞ்சம் புரட்டி பார்த்தா திராவிட காலம் மக்களோட பொற்காலம், அதாவது கோல்டன் பீரியடா இருந்ததுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 6000 வருஷம் பழமையானது இந்த திராவிடம். ஒட்டுமொத்த இந்திய மக்களோட நாகரிகம் அப்படிங்கறதே இந்த திராவிட மக்களோட நாகரிகம் தான் சொல்றாங்க. அப்போ ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த திராவிடம் எப்படிலாம் இருந்துச்சு, இதோட ஆரம்பம் என்ன, இதோட வளர்ச்சி எப்படி இவ்வளவு வந்திருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நாம தெரிஞ்சுக்க நமக்கு கிடைச்சிருக்கிற கோல்டன் புக் தான் இது. இந்த புத்தகத்தை ஆசிரியர் நாசி கந்தையா பிள்ளை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி நாம இத பத்தி தெரிஞ்சுக்கலாம் தானே. இந்த திராவிடத்தோட தோற்றம், அதோட பிறப்பிடம், நாகரிகம் இதெல்லாம் எப்படி வந்துச்சு, அதோட ஆரம்பம் என்ன, தமிழும் திராவிடமும் ஒரே விஷயம் தானா அப்படிங்கிற கருத்து பத்தியும் தெரிஞ்சுக்க இந்த புக் நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மக்களோட பண்பாடு மாற்றம், ஒவ்வொரு இடமும் அமைக்கப்பட்ட அமைப்பு, திராவிட மக்களோட பேச்சு, அவங்க சமயம், பண்பாடு, பாடல், அப்புறம் இலக்கியம் எல்லாம் அப்ப இருந்ததா இல்லையா, எப்படி திராவிட நாடு முன்னாடியே நாகரிகமா இருந்தது, திராவிடர்கள் மற்ற இடத்துக்கெல்லாம் போனதுக்கான காரணம் என்ன, இந்தியா முழுசும் அவங்க இருந்ததுக்கான அடையாளம், அப்ப அவங்களோட நிலைமை, புதுசா யாரெல்லாம் வந்தாங்க, அவங்களுக்குள்ள என்னதான் நடந்துச்சு. வரநாட்டு மொழியா சமஸ்கிருதம் வந்தது. திராவிடருக்கு முன்னாடி இருந்தவங்க அப்போ தமிழ்நாட்டோட எல்லையை இருந்த இடங்கள், சங்க காலத்துல தமிழ்நாடு நிலைமை, தெற்கு பக்கத்துல என்ன நடந்துச்சு, இப்படி இன்னும் பல பல கேள்விகளுக்கான விடைதான் இந்த புத்தகம். சரி, இதை விட இன்னும் பல வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் இந்த புத்தகத்துல பதிவாகி இருக்கு. ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சு, எப்படி மாறுச்சு, இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணுமா, அப்போ உடனே இந்த ஆடியோவை கண்டினியூ பண்ணி இந்த புத்தகத்தை கேட்க ஆரம்பிச்சிருங்க. சரி, வாங்க இப்போ முதல் எபிசோடுக்கு போகலாம்.